ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று என்னால் எந்த லைவுமே போக முடியல. என்னோடய ஷிஃப்ட்டு மாற்றிட்டாங்க, செகண்ட் ஷிஃப்ட்டு. மார்னிங் நல்லா தூங்கினால டாக்டர் கனெக்ஷனாக வரல. ஆஹா, வார் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா என்ன சேவனுங்க? ஃபஸ்ட்டு இந்த கிளான் வெளியே போகணும்பா. பார்த்தீங்கன்னா ஹீல் பேட்டில், அதாவது ஹீலர்ஸ், ஏஞ்சல்ஸ் வச்சு தான் எனக்கு மேட்சியை மூவ் பண்ண போகிறேன். ஐயோ, ரெண்டு பேர், ஐயோ கொடுமைகள். ஆஹா, ரெண்டு பேரையும் ஆர்பிட்ல போட்டு வச்சுருக்கேன். யாருப்பா நான் ஆர்பிட்ல போட்டு வச்சு இன்னைக்கு இதே மாறி போச்சு. வேணா ஒன்று பண்ணலாம், ரெண்டு பேரையும் ஆர்பிட்ல போட்டுலாம். ஆஹா, இதுவே மாற்றி அவனு போனான். கொடுமை கொடுமை கொடுமை. கொஞ்ச நேரம் சீலிங் உள்ள இருக்கட்டுமா? மன்னித்து கொள்ளுங்கள். கிங்கியும் ஆச்சரியும் அப்டேட்ல போட்டதே நான் மறந்துட்டேன். குரோமு க்ரோம் க்ரோம் நம்மளை போயிட்டேன். கண்டினியூ ஸ்டுடியோ டைட்டில் மாற்றியானோம். டைட்டில் 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 ரெண்டு பேரும் அப்டேட்டில் இருக்கும்போது அவங்கள வச்சு எப்படி நம்ம அட்டாக் பண்ண முடியும்? வேரேஸ் நார்மல் அட்டாக், நார்மல் அட்டாக் லூட் டைம். ஐ நீட்ஸ் சும்மா போடும் கண்டென்ட்டுக்கு போக கொடுமை. நான் ஒரு டார்கெட்டோட போனால் உள்ளே போனால் ரெண்டு பேர் தூங்கி நிற்கிறாங்க. ஒன் டே டூ டேஸ்ல கமான் கைஸ், லைவ் பாருங்க. லைக் போடுங்க, லைக் அப்புறம் வந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஏய் இன்னும் அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, ஏன்னா டொனேட் பண்ணிடலாம்னு பார்த்தா அதுதான் வேணும்னு கேட்டிருக்கானுங்க. 99 சப்ஸ்கிரைபர் வந்துட்டோம், இன்னும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான். கமான் கைஸ், சப்ஸ்கிரைப் போட்டு 100 ரவுண்ட் அப் பண்ணி டார்கெட்டை கம்மி பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் மிச்ச போடுவோம் அப்படின்ட்டு. ஆஹா, உள்ளது யாரும் சரியா இல்லையாப்பா. ஈதர்ஸ் அப்படியே இருக்கட்டும். நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக இந்த நார்மல் இதுவே அட்டாக் பண்ணுவோம். ஆர்த்தர் ரெடியானாங்கன்னா ஈலஸ் இறக்கி களத்தில் இறக்குவோம். ஆர்த்தரை விச் அட்டாக் தான் பண்ணுவோம். Thank you.
முடிந்தது. கதம் 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 ஓகே. கேஷா கிளாஸ் ரொம்ப நேரம் ஆட மாட்டேன், ஏன்னா பில்டர்ஸும் எல்லாம் பிஸியாக இருக்காங்க. இல்லை நான் எங்கே சும்மா என்ன விருப்பம் இருக்கு அப்டேட் சொன்னா நீ பண்ண அந்த அட்டாக்கும் வேஸ்ட் ஆகும். ஏனென்றால் கதம் 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 அம்புட்டு முடிஞ்சது. சூப்பர் ட்ரூப் அறிவிட்டவனால் லெவல் ஓஹோ அதுக்காது ரெண்டு பேரும் தூங்கி நிற்கிறானுங்களா? இது எப்படி நான் அட்டாக் பண்ணுறது? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஈலஸ் தான் போட்டு வச்சிருக்கேன். முதல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு தூக்கலாம் இன்ஸ்டாகிராம்ஸ் கேவலமாக போயிட்டுருக்கு. அதனால் நேரம் போதும் தேவையில்லை. பயமா டைலாக்ல பண்டையா டைமிங்கா வராது, கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகி தான் வரும். Thank you.
சிறந்தாள். நான் சென்றா இட்லியும் தோல்வியா? Thank you.
போகுது. ஓஹோ, தலை எப்படி வச்சுக்கிறாங்க? அப்பயும் நம்ம வேணா அவன் இருப்போம் பாக்கி கத்திரி. காலைல 6 மணி தான் போடணும், நல்லா தூங்கிட்டேன். எனக்கு ஒரு 1 ஹவர் போட்டால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போயே 1 ஹவர் ஆச்சு, 22 நிமிஷமா. ஐயோ, இன்னும் 1 ஹவர் ஓட்டணும். ம்
ஜே 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 ஜேன்ற ஒரு நடிக்க போயேன். ஜே ஜே ஹம்மிங் பேர்ட் ஜே ஜே. இந்த சத்தத்துக்கு ஒன்றும் குறைச்சி இல்லை, நம்மள லேட்டாக பில்டிங்கில் போகிறேன். அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஃபேக்டர் சரியாகவும் அடியை விட்டு எல்லாம் அதே கூட அடி வேற வந்துருக்காங்களோ. பப்ஜி எப்படி மத்தியானத்துக்கு மேலே தொடங்கும் நினைக்கிறேன். மத்தியானத்துக்கு மேலே இல்லை இதுக்கப்புறம் தொடங்கும். வர போக வேண்டியது அங்கே போனாதான் போயிட்டு வந்துட்டு ஆரம்பிக்கலாமா இல்லை அப்புறம் ஆரம்பிக்கலாமான்னு தெரியல. அவசரப்பட்டு ரெண்டு பேரும் போட்டேன் அந்த டேட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக் என்னால் பண்ண முடியாமல் போச்சு. எங்கே முடிச்சு விட்டுறேன் மைலி ஃபுல்லாக ஈழஸ் தான். மைனஸ் பண்ணிட்டு வேறு ட்ரிப் போகலாம். அவன் இவ்வளோ வேஸ்ட் ஆக போதே. அதனால் அப்டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமே அட்டாக் ஆரம்பிச்சிடலாம். 2 டேஸ்லேயே கிளாஷ் ஆகலாம்.
எப்படி ரெண்டு ஸ்டார் கொடுத்தாங்க. விக்டரி அவனும் சூனியக்கார அட்டாக் தான் பண்ணான். நான் 71% தான் அடிச்சிருக்கேன். பார்த்துருவோம் பண்ண முடியுமா? வாழை தவிர எதுவுமே பண்ண முடியாதா? சூப்பர் 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 டொனேட் இருக்கு. என்ன பண்ணலாம்? ரொம்ப லெவலாக இருக்கு. லெஃப்ட் ஆயிட வேண்டியதான். இல்லை ஸ்டாண்ட் புதுசாக கிடைக்கணும். எப்படி இருந்தாலும் எப்படி இருக்கு பாலாம் பிள்ளைகளான். ஆ கப்பித்தனமாக தான் இருக்கு. இப்போ நான் விளாது ரெண்டாவது ஐடி வாழையை ஏடிச்சு பாசுரம் வந்து குழச்சேன். ஆனால் இதோட கொஞ்சம் பெருசாகவே டெவலப் ஆயிடுச்சு. இந்த சைடு ஒகியோ அது இன்னும் குழந்தைத்தனமா இருக்கு. ஃப்ரெஷ்ஷஸ்லாம் லெவல் ஒன்லேயே வச்சிருக்கேன். ராக்கெட் ஒன்று மட்டும் லெவல்ஸ் போனா ரெண்டு லெவல்ஸ் மாம்பழம் இருந்தாங்க. ஆனால் இன்னும் 5 பில்டு வாங்கிட்டேன் ஜெம்மு சேர்த்து. அதான் இல்லை இருக்கு. 1, 2, 3, 4, 5வது பிள்ளை இங்கே பிள்ளை ஆ உள்ளே இருக்கார். வெளியே உள்ளது வந்து தான் அடிச்சுட்டு போகணும் போல டெய்லி. ஏ மொபைல போகலாம்.
இது பொண்ணா இது ராயல் கம்பெனின்றது பையன் மாதிரியே தான் இருக்கு. சூர்யா ராஜேஷ் முல்லைகள் முல்லை கிளான் அவனும் ஆர்டர் இல்லை அதனால இவர் கூடி கிடக்கு. It's better. இன்னொரு அட்டாக் பண்ணி லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனக்கே போர் அடிக்குது, பார்க்குறவங்களுக்கு சாமியாக போர் அடிக்கிற எனக்கு தெரியும். நான் சும்மா இருக்கிறதுக்கு லைவ் போடுறேன், மெயினில் போட்டுருக்கேன் இருக்கிறதுல. அந்த சப்ஸ்கிரைப் மட்டும் ஒன்று போட்டு விட்டிங்கன்னா 100 ரவுண்டாக போயிடும். ஹெல்ப் மீ, ஹெல்ப் மீ, நீங்கள் கொஞ்சம் போரிங்காக தான் போகுது. நம்ம கிளான் அட்டாக் தான் பண்ண முடியல, ஏன்னா கேமிங் கேமிங் வித் ரஜிஷ். ஐ எம் ஆல்சோ ஸ்ட்ரீம் வித் தர்ணித். ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர் ப்ரோ. மை அட்டாக் ஃபுல் ஹீலர்ஸ், 2 டேஸ் அப்புறம் தான் அட்டாக் பண்ண முடியும். ஒன்லி ஆர்டி அண்ட் பார்வை அட்டாக் நெக்ஸ்ட் டைம். வாட் கேம் ப்ரோ யுவர் ஸ்ட்ரீம்? பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், கிளாஷ் ஆஃப் கிளான், எனி ஆர் ஸ்டோரி கேம் கேம்? ஒன்லி கிளாஷ் ஆஃப் கிளான். கேமிங் வித் ரதீப். ஆஹா, ஒரே புழு புழுவா இருக்கு.
வேற மாதிரி எல்லாமே கேவும். ஐயோ தலைவர் எல்லாருக்கிட்டையும் ஒரு பெட்டு. ப்ளீஸ் ரிடியூஸ் த இன்டர்னல் ஆடியோ. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ, வெயிட் வெயிட். ஓகே ப்ரோ, வாட் கேம் ஸ்ட்ரீமிங் ப்ரோ யூ? கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், எனி? ஐ எம் 3 கேம்ஸ் ஸ்ட்ரீம். மார்னிங் ஒன்லி கிளாஷ் ஆஃப் கிளான், ஈவினிங் பப்ஜி அண்ட் ஃப்ரீ ஃபயர். ஃப்ரீ ஃபயர் ஈவினிங் 8:30, க்ளோசிங் டைம். இன்றைக்கி கொஞ்சம் லாங்காக தான் போவோம், அதனால் எப்போ க்ளோஸ் பண்ணுவோம், சார்ஜ் இருக்க வரையும் அடி தள்ளிடுவேன். நம்ம கிளான் மெம்பர்ஸை பார்க்கலாம். ஒன்லி சிஓசி. ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ, நைஸ் நைஸ். அப்பா என்ன நாள், 9:55 பலூன்ஸு பரவாயில்ல. ஃபஸ்ட்டு பார்த்தோம், அவன் எல்லாமே மேக்ஸிமம்ல வச்சுருந்தான். வெயிட்டு கிளானில் தான் இப்போ நம்ம இருக்கிறோம். பாரில் மட்டும் சேர்த்துக்கோங்க, வெறியாக இருக்கும். என்னன்றீங்க? 10. இதெல்லாம் ஏன் கிளான் இல்லை, நம்ம கிளான் மெம்பர்ஸ், கிளான் மெம்பர்ஸ். டுமான் டுமான், ஆஹா, ஓஹோ, ப்ரொஃபைலில் பார்க்கலாம். ஃபைல் ப்ரொஃபைல் மாசி மாசி. ஃபஸ்ட்டு இருக்கு வந்து தான் பார்க்கணும் ப்ரொஃபைலில். இது வந்து எல்லாமே மேக்ஸிமம் வச்சுருந்தான், மேக்ஸிமம் லெவல்ஸ். பார்பெரியனும் 10. டவுனில் எத்தனை இது? 10, 9, 10, 8 எல்லாம் மேக்ஸிமம். ஆஹா, இதை கூட ரிலீஸ் பண்ணிட்டுக்கிறான்ப்பா. ட்ரூப்ஸ் பாய்சன் ஸ்பெல்லை தவிர எல்லாமே மேக்ஸிமம். ஸ்ட்ரைட் மிஷின் கூட மேக்ஸிமம் போட்டான். இதுக்கு ஸ்கின் வேறு வச்சுருக்கானா? கிராண்ட் வார்டன். ஆள் ஆளுக்கு ஒரு பெட்டு. ஆச்சருக்கு பார்த்தீங்கன்னா ஹீல் ஹீலிங் தராதுன்னு நினைக்கிறது. பார்பியனுக்கு மாடு. இவனுக்கு ஆந்த. இவனுக்கு என்னது இது? என்ன அவன் பின்னாடி நிற்கிதே, ரோபோவா? ராயல் கம்பேனியன். அச்சீவ்மெண்ட்டை கூட நிறைய முடிச்சிட்டான்ப்பா. பில்ட்ரு பேஸ் பார்க்கலாம். பில்ட்ரு பேஸ்லேயும் மேக்ஸிமம். ஐயோ, ஒன்லி சிஓஸ். ஓகே சூப்பர். பில்ட்ரு பேஸ் கூட மேக்ஸிமம் வச்சுருக்கான். இது 9. யூயோ கரெக்டாக ஒரு பார்த்தீங்கன்னா 9 போயிட்டு இருக்குது. தட்ஸ் மை கிளான் மெம்பர்ஸ் பேஸ், நாட் மை. எல்லாமே மேக்ஸிமம் 18, 18, 18, 18, 18, 13. ஹீரோ பார்த்தீங்கன்னா 13. சரி, மோசமான ஆளாக இருப்பேன் போல். கேமே புழப்பன்னு இருந்தால் அப்படி தான் போல. எல்லாம் கோல்டு கலரு. என்ன இது? லாவா லான்ச்சர். ஆஹா, கெனான் மாதிரியே இருக்குது லாவா லான்ச்சர். இது ஜியான் கெனான். ம், டபுள் கெனான். இது ராக்கெட் வர வர சுருக்கி மஞ்சள் கலர். கொஞ்சம் லெவல் அதிகம். லெவல் 9 தான். இதுவும் லெவல் 9. எல்லாமே லெவல் 9ஆ? சூப்பர். இது இந்த க்ரெஷர், இன்னொரு க்ரெஷர், இது ஒரு பில்டர் பேக்ஸ் 11. எங்கே தலைவர்? எங்கே உட்காந்து போனேங்கண்ணா? அதை உட்காந்துறான். ஆஹா, மோபை போட்டு உட்காந்துக்கிறான் பாருங்க. 250 டேமேஜ் பர் செகண்ட், ஹிட் பாயிண்ட் 5,22, அபிலிட்டி லெவல் 6, ஸ்பீட் இன்க்ரீஸு 4, 14 seconds ரீசார்ஜ் டைம் 14. வாய் இப்போ ரோல் ஆகுது.
ஓகே கைஸ் நான் லைவே க்ளோஸ் பண்ண போகிறேன். பப்ஜியில் பார்க்கலாம். சி யூ த பப்ஜி கேம் ஸ்ட்ரீமிங். ஐ க்ளோஸ் த மை ஸ்ட்ரீம். ட்ராகன் பச்சை கலரில் இருக்குது. யோகியோ யோ, வேற மாதிரி வேற மாதிரி. இந்த எலக்ட்ரிக் ட்ராகன் தான் சவுண்டு வருது ஒரு மாதிரி. கழுத்தில் பெல்ட் வேறு போட்டிருக்காங்க, பெட்டு மாதிரி ஒரு அடக்கி வச்சுருப்பாங்க போல. இந்த பக்கம் பலூன் தான் இருக்குது. என்னென்ன இருக்குது? பலூனு எங்க? பெக்கா, வேர் இஸ் பெக்கா? பெக்கா நோக்கிறாங்க. பெக்கா பெக்கா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. சரியான பவர் பெக்கா தான். என்ன அசையா நின்றுக்குதுங்க? எங்கன்னா போடா. ஆஹே, என்ன சொல்லு? நாய் ஏதோ நாய். தொண்டையில் பாட்டில் சொல்லிருக்காங்க. பொண்ணுதான்ப்பா இவனை. இவனை நோண்டுவோம். அப்போ அந்த கத்துது, அந்த கத்துது. பாச்சு ராச்சு. ஐய், பார்த்து பார்த்து தூக்கவே முடியல. எங்க ஊவா இவன்? ஆஹா, அதுவும் அப்படிட்டா லெவல் 7. அது பேர் சூப்பராக இருக்கும். என்ன சொல்லுவாங்க? ஆ, நல்ல பேர். அது தலையில் கொம்பு வச்சுருக்க. ராஜா எங்க? கிங் கிங் கிங். ஆ, தோக்குறாரு. மாடு மேய்ச்சி நிற்கிறாரு. அவ்வளோதான். நான் வாத்தினா இருக்க சவுண்டு வரல. ஓகே கிளம்புவோம். ஆ, பேக்ரவுண்ட் நீர்வீழ்ச்சி நான் செட் பண்ணி வச்சுருக்கான். இங்கேருந்து ஒரு பாலம் வேறு நடந்து போகிறதுக்கு. காட்டுள்ளே தான் நடக்கணும் போல். இங்கே ஒரு சின்ன போட் இருக்குது. அதில் லைட்டாக பழங்கள், நீர்கள், அருவிகள் ஊற்றுது மேலே. ஓகே, எழுப்போம். போதும் பார்த்தது. ஓகே காய்ஸ், உங்களிடம் விடைபெறுகிறேன். பப்ஜியில் பார்க்கலாம் மறுபடியும். லைவ் பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. லைக் போடுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் லைக் போகணும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் 99 110 சப்ஸ்கிரைபர்ஸ், இன்னும் ஒன்றே ஒன்று தான் அண்டர் ரீச் ஆயிடுவேன். சப்போர்ட் பண்ணுங்கள், அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ் ஃபார் யுவர் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும். இதுக்கப்புறமும் உங்கள் சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். ஓகே, மீண்டும் லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்க்கலாம் காய்ஸ். பை பாய்.